நீங்க என்ன மாதிரியான ஒரு மனிதர்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? உங்களுடைய பர்சனாலிட்டி என்ன? நீங்க யாரு? நீங்க என்ன மாதிரியான பர்சனாலிட்டி டைப்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹாய், ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம சிக்ஸ்சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள். ஆல் ரைட், நம்ம சேனல்ல பர்சனாலிட்டி டெஸ்ட், இன்டியூட்டிவ் டெஸ்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சு இல்லையா? ஆள் மனதுல நீங்க நிஜமாவே யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எப்படி நம்ம பண்ண போறோம்? நான் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பிக்சர்ஸ் காட்டுவேன். அந்த பிக்சர்ஸை நீங்க பார்த்துட்டு நல்ல டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு மைண்ட்ல எதுவுமே வச்சுக்காதீங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. அந்த பிக்சர்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பிக்சர் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த பிக்சரை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கீழே டைம் ஸ்டாம்புக்கு போனீங்கன்னா எந்த பிக்சரை நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அதை பார்த்து பக்கத்தில் இருக்கிற அந்த டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பர்சனாலிட்டி டைப் ரீடிங் அங்கே நீங்கள் பார்க்கலாம். இதோ ஸ்க்ரீனில் உங்களுக்காக 6 இமேஜஸ் 6 இமேஜஸ் தெரியுங்க. இந்த இமேஜில் நீங்கள் ரெண்டுக்கும் மேற்பட்ட இமேஜஸை சூஸ் பண்ணலாம், பட் மேக்ஸிமம் 4 இமேஜுக்கு மேலே சூஸ் பண்ண வேண்டாம். சூஸ் பண்ணிட்டு மனசில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் ஸ்டாம்ப் உங்களுக்கான ரீடிங்ஸ் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆல் ரைட், நீங்கள் இமேஜ் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ஒரு சாஃப்டான பர்சன், உங்களுக்கு பியூட்டி அழகுன்னா ரொம்ப பிடிக்கும், உங்கள் வீட்டை ரொம்ப அழகுபடுத்திக்க பிடிக்கும், ஏன் உங்களுக்கு ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்க கூட பிடிக்கும், உங்களுக்கு ட்ரெடிஷன்ஸ் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. அம்மா அப்பா இதெல்லாம் தான் சொல்லி வளர்த்துருக்காங்க, நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆசை. அந்த மாதிரிலாம் இருக்கணும், ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், இல்லை ட்ரெடிஷ்னலாக வீட்டை வச்சுக்கணும், இல்லை ஒரு ஆஃபீஷியலாக வேலைக்கு போனாலும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தான் அங்கே இருக்கணும் நம்ம. இப்படி எல்லா விஷயத்துலையும் ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பீங்க, அழகை ரொம்ப ரசிக்கிற ஒரு பர்சன் நீங்கள். நான் சொன்னது உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ஒரு லேட் பேக் பர்சன் தான், சரி பொறுமை, ரொம்ப பொறுமை, சரி நடக்கும்போது நடக்கட்டும், என்ன இப்போ பதட்டம் அப்படின்னு எதையுமே ரொம்ப அறக்க பறக்க அப்படியே ஃபாஸ்ட்டாலாம் எடுத்துக்க மாட்டீங்க, ரொம்ப ஸ்லோ தான். உங்களுக்கு அட்வென்ச்சர்னால் ரொம்ப பிடிக்கும், எதையுமே போய் பார்த்து அது என்ன இருக்குது அங்கே அப்படின்னு அதை திறந்து பார்த்து அந்த மாதிரி யூ லைக் அட்வென்ச்சர். ரொம்ப ட்ராவல் பண்ண பிடிக்கும், ட்ரிப் போக ரொம்ப பிடிக்கும், அழகை ரொம்ப ரசிக்கிற ஒரு பர்சன் நீங்கள். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்க பிடிக்கும். இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிஜமாவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகுது. இது நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு மாற்றமாக இருக்கும், ஆனால் இந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இன்வைட் பண்ணணும், இதை நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னா உங்கள் ரொட்டீனை நீங்கள் கொஞ்சம் மாற்றணும். என்ன ரொட்டீன்? நம்ம எல்லாருமே காலையில் எழுறோம், அவங்கவுங்க வேலைகளை முடிக்கிறோம், திருப்பி நைட்டு தூங்கிடுறோம். ஆனால் இந்த அவங்கவுங்க செய்கிற வேலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ரொட்டீன் வந்து உங்களது இன்னும் பெட்டராக இருக்கலாமோ யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை தேவையில்லாத விஷயங்களை நடுவில் நீங்களே அன்வான்டாக நினச்சிக்கிறீங்களா? ஸோ அந்த ரொட்டீனை மட்டும் நீங்கள் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கிரேட்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு இன்னும் கிரேட்ஃபுல்லாக அவேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய இந்த மாற்றம் உங்களுக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான அஃபர்மேஷனை டெய்லி சொல்லுங்கள், பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. என் வாழ்க்கையில் வரக்கூடிய நேர்மறையான மாற்றங்களை ஈர்க்க நான் தயாராக இருக்கிறேன். இதை கமெண்ட் செக்ஷன்லையும் டைப் பண்ணுங்கள். டெய்லி இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் எழுந்த உடனே இதை சொல்லுங்கள். வெல்கம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான இமேஜை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு அட்வென்ச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். புது புது இடங்களுக்கு போகிறது, புதுசு புதுசாக சாப்பிட்றது, புதுசு புதுசாக ட்ரெஸ் போட்டுக்கிறது, நிறைய மனிதர்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையை ரொம்ப பரபரப்பாக இருந்தால் ரொம்ப ஆசை. பட் நிஜமாகவே உங்கள் வாழ்க்கை இப்போ பரபரப்பாக இருக்கா? எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பரபரப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சின்னதாக ஒரு விஷயம் உங்களை அப்செட் பண்ணுற மாதிரி நடந்தால் கூட கம்ப்ளீட்டாக அப்செட் ஆயிடுவீங்க, திருப்பி ரிவர்ஸ் கியரில் போயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு புது புது விஷயங்களை அனுபவிக்க பிடிக்கும், ரசிக்க பிடிக்கும், அந்த ஒரு ஆட்டிடியூட் உங்ககிட்ட இருக்குது. அண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சுற்றி வளைச்செல்லாம் பேச மாட்டீங்க, எதுனாலும் ஃப்ராங்காக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள். ஆக்சுவலி நீங்கள் வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ், ஒரு ஒரு படியும் ஏதோ ஒரு சேலஞ்சை சந்திச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் தோண்டு போல அந்த நேரம் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ரிவர்ஸ் கியர் போடுவீங்க. அப்புறம் திருப்பி உங்களுக்கு வந்து இல்லை, ஐ ஹாவ் டு கிவ் இட் மை பெஸ்ட் ஷாட் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆட்டிடியூடோடு திருப்பி வந்து அப்படி நின்று திருப்பி அப்படியே மெதுவாக ப்ரோக்ரஸ் பண்ணுவீங்க. இதுதான் மற்றவர்களுக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் நீங்கள் ரொம்ப பிரேவ், ரொம்ப ரொம்ப பிரேவ். ஒரு சில நேரத்தில் நீங்கள் மற்றவர்களை உங்கள் வார்த்தைகளாலேயோ இல்லை உங்கள் பிஹேவியராலேயோ ஹர்ட் பண்ணிடுறீங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா இன்னும் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ எப்போவுமே உங்களுக்கு பேக் ஆஃப் த மைண்டில் வேறு யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணிட்டா, இவங்க நம்ம நல்லா பேசுகிறோமே, நம்மக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துட்டா, இப்படி நடக்காத விஷயங்களை கூட ஒரு சில நேரத்தில் நீங்களே அஸ்யூம் பண்ணி பார்த்துப்பீங்க.
கற்பனை திறன் ரொம்பவே ஜாஸ்தி. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா கூட அது அப்படி நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உங்களையே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி, அதான் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, உங்களையே கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு ரிவர்ஸ் கியரை போட்டுட்டு திருப்பி நீங்கள் யூ டர்ன் எடுத்து நேர்வழியாக போகிறதுக்கு ஒரு சின்ன டைம் கேப், அந்த டைம் கேப்பில் உங்கள் கூட வந்தவங்க எல்லாம் உங்கள் முன்னுக்கு போயிடுறாங்க. இப்போ தெரியுதா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் சேஞ்சஸ் வந்து ஏன் இவ்வளோ டிலேடாக உங்களுக்கு கிடைக்குதுன்னா? எனது சவால்களே எனது வாய்ப்புகள். இந்த அஃபர்மேஷனை இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் எழுந்ததுக்கு அப்புறமும் டெய்லி சொல்லுங்கள். பியூட்டிஃபுல்லான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஹாய், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீனான ஒரு இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லான பர்சன், ரொம்ப அவசரப்பட்டெல்லாம் எதுவுமே செஞ்சிட மாட்டீங்க. அண்ட் உங்களுக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு தாட் ப்ராசஸ், நம்ம தனியாக இருக்கும்போது தான் நம்ம லைஃப்பில் இன்னும் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும், நல்லா திங்க் பண்ணி சிந்திச்சு ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு தனிமையை ரொம்ப விரும்புகிற ஒரு பர்சன் நீங்கள். அண்ட் எப்போவுமே உங்களுக்கு இந்த தனிமை கூட ஒர்க் அவுட் ஆயிருக்கு இல்லையா? ஆக்சுவலி ஒரு சில பேருக்கு இந்த தனிமை, இந்த ஒரு அமைதி இதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. அந்த அமைதியும் தனிமையும் தான் உங்களை நிறைய விஷயத்துக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கு, உங்களை ரொம்ப அப்சர்வெண்ட் ஆக்கியிருக்கு. மற்றவங்க என்ன செய்கிறாங்க, ஏன் அவங்க இப்படி செய்கிறாங்க, ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க பட் கவனிப்பீங்க. ஏன் ஒருத்தவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே குவாய்ட்டாக உட்காந்து நோட்டீஸ் பண்ணுற ஒரு பர்சன் நீங்கள். அண்ட் மோஸ்ட் ஆஃப் என் மற்றவங்க இந்த ஒரு வாழ்க்கை பாதையை நம்ம எடுக்கலாமா, இது நமக்கு சூட்டபிளாக இருக்குமான்னு ரொம்ப யோசிக்கிற விஷயத்த நீங்கள் ரொம்ப யோசித்து தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னுக்கு போவீங்க. உங்களுக்கு பெருசாக மற்றவங்க அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, ஆனால் அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி நீங்கள் அட்வைஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கலை அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க. காமன் குவாய்ட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் கேட்டுப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்ககிட்ட இருக்கிற இன்னொரு விஷயம், நீங்கள் யார் எது சொன்னாலும் ரொம்ப பொறுமையாக காதை கொடுத்து கேட்பீங்க. இதனாலேயே உங்களை சுற்றி நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க. எனது எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் மீது எனக்கு மிகுந்த கட்டுப்பாடு உள்ளது. இந்த ஒரு அஃபர்மேஷனை ரெகுலராக சொல்லுங்கள். இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் காலை எழுந்த உடனேயும் ரெகுலராக சொல்லுங்கள். பியூட்டிஃபுல்லான மாற்றங்களுக்கு தயாராக இருங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களோட சரிவர இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரைட்டான ஒரு பாதையை தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நீங்களே அந்த மாதிரி தான், ரொம்ப சிரிக்கணும்னு ஆசை. இன்ஃபேக்ட் நீங்கள் சிரிச்சிங்கன்னா ரொம்ப சத்தமாக சிரிப்பீங்க. நீங்கள் எங்கே போனாலும் எல்லோரும் உங்களையே தான் பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு சார்மிங் பர்சன், எல்லாத்தையும் பேசுவீங்க, இவங்ககிட்ட தான் பேசணும் அப்படிலாம் கிடையாது. பிரைட் கலர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் எப்போவுமே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப பிரைட்டான கலர்ஸில் தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணுவீங்க. அண்ட் எங்கே போனாலும் உங்களை நிறைய பேர் சூழ்ந்துப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப உங்ககிட்ட பேசணுன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிரிக்க வைப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினாலும் எல்லாரும் அவங்க நினச்சது என்னெல்லாம் நினச்சிட்டு வராங்களோ அதெல்லாம் மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாரையுமே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரை வேணாலும் இருக்கட்டும், அவங்கள சந்தோஷப்படுத்த உங்களால் மட்டும்தான் முடியும். இந்த பிரபஞ்சம், புது புது கேரக்டர்ஸை மீட் பண்ணணும், நிறைய பர்சனாலிட்டிஸை நீங்கள் படிக்கணும், இந்த மாதிரி ரொம்ப வியர்டான இன்ட்ரெஸ்டெல்லாம் உங்களுக்கு உண்டு. புது விதமான சாப்பாடு சாப்பிடணும், இந்த உலகத்தை தனியாக ட்ராவல் பண்ணி பார்க்கணும், இப்படி நிறைய நிறைய ஆசைகள் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப பியூர், உங்கள் மனசில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் பேசுவீங்க, பழகுவீங்க, யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. சரி அவங்களுக்கு என்னவோப்பா, அந்த அளவுக்கு கூட உங்கள் தாட் ப்ராசஸ் போகாது. யூ ஜஸ்ட் லவ் பீயிங் அரவுண்ட் பீப்புள். ரொம்ப ஒரு பிரைட்டான ஒரு பர்சனாலிட்டி. அண்ட் உங்கள் இன்டென்ஷன்ஸ்லாம் ரொம்ப சேஃபாக, சாஃப்டாக, ரொம்ப கைண்டான இன்டென்ஷன்ஸ் உங்களுக்கு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அந்த ஒரு கலகலப்பான சிரிப்பு எங்கே போச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக சிரித்து எல்லோரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ, இப்போ கொஞ்ச நாளாக அது மிஸ் அவுட் ஆகுதோ, ஏதோ ஒரு தாட் ப்ராசஸில் நீங்கள் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தவிக்கிறீங்களோ, எஸ் இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய இல்லை ஒரு சேலஞ்சுன்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது ஏன் அப்படி நடந்துருச்சுன்னு உங்களையே நீங்கள் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. இனிமே அதை பண்ணாதீங்க. எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இருக்காதுங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ், எல்லாம் நல்லபடி நடக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ரொம்ப பிரைட்டான ஒரு பர்சனாலிட்டி. நீங்கள் என்னைக்காவது குவாய்ட் ஆகிட்டிங்கன்னா எல்லாருக்குமே என்னாச்சு, ஏன் இப்படி குவாய்ட்டாக இருக்க, இப்படி எல்லோரும் கேட்பாங்க தானே, கரெக்டு தானே, இதுதானே உங்கள் பர்சனாலிட்டி. மற்றவர்களுக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்க வேணாம், பட் உங்களுக்காக, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய சந்தோஷத்துக்காக, ஒரு பியூட்டிஃபுல்லான வைப் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்காக நீங்கள் உங்களை கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஒவ்வொரு சூழ்நிலையையும் நான் சிறப்பாக மாற்றிக்கொள்கிறேன். இந்த ஒரு அஃபர்மேஷனை டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் எழுந்தோன்னே சொல்லுங்களேன்.
இட்ஸ் லைக் பிரிங்கிங் இன் பியூட்டிஃபுல் திங்ஸ் இன் டு யுவர் லைஃப். நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது எப்போவுமே அப்படியே இருக்கட்டுமே. நீங்கள் நிஜமாவே நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியான ஒரு பர்சன் தானா? கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். வாவ், என்ன மாதிரியான ஒரு பாத்தை சூஸ் பண்ணியிருக்கீங்க, பியூட்டிஃபுல். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், யார் வேணாலும் உங்ககிட்ட வந்து பேசலாம், எந்த விஷயத்தை பற்றி வேணாலும் பேசலாம், ஏன்னா உங்களுக்கு கோபமே வராது. நீங்கள் எல்லாரையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மதிப்பீங்க, அண்ட் யூஆர் எக்ஸ்ட்ரீம்லி டவுன் டு அர்த். ஆனால் ஒருவேளை நீங்கள் இவ்வளோ காமன் கம்போஸ்டாக இருக்கிறனால தான் மற்றவங்க உங்ககிட்ட அந்த ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறாங்களோ. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், மற்றவங்க உங்களுக்கு எதிராக பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் மனசில் ரொம்ப வச்சுக்க மாட்டீங்க. அந்த நேரத்துக்கு உங்களை கொஞ்சம் அப்படியே நெருடுமே ஒழிய, அதுக்கப்புறம் சரிப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப சீக்கிரமாக மன்னிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் உங்ககிட்ட இருக்குது. எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை கொடுத்தாலும் நீங்கள் அசரவே மாட்டீங்க. ரொம்ப மெச்சூர்டான ஒரு பர்சனாலிட்டி, அண்ட் ரொம்ப முக்கியமாக ரொம்ப பேலன்ஸ்ட். ஒரு சில பேர் ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க, பட் ரொம்ப இமோஷ்னலி இம்பேலன்ஸ்டாக இருப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாது, ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு பர்சன். எந்த சேலஞ்ச், எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் நீங்கள் சரி பார்த்துக்கலாம் என்ன இப்போது அப்படின்னு யோசிப்பீங்க. இல்லை யார்கிட்டயாவது போய் எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில, ஹவு டு ஐ டீல் வித் திஸ் அப்படின்னு கேட்கவும் ரொம்ப யோசிக்க மாட்டீங்க. ஒரு விஷயம் மாறும்போதோ இல்லை கன்ஃபியூசிங்காக இருக்கும் போதோ முதல்ல அப்படியே கொஞ்சம் நின்றுடுவீங்க, என்ன பண்ணுறது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு முதல்ல ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. இது மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஆக்சுவலி ஃபஸ்ட் இமேஜ் மாதிரி, இமேஜ் ஒன் மாதிரி இந்த இமேஜ்லேயும் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அப்படின்றது எனக்கு தோணுது. இந்த மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றமாக கூட இருக்கலாம், பட் இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, முதல்ல அந்த மாற்றம் வரும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு சில நேரத்தில் பயந்துருவீங்க, பட் போக போக ஓகே இதுதான் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ரொம்ப தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் என்னை மனப்பூர்வமாக நம்புகிறேன், இந்த ஒரு அஃபர்மேஷனை டெய்லி இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் எழுந்த அப்புறமும் சொல்லுங்கள். லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறுங்க, இதை நீங்கள் பார்ப்பீங்க, ரதர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்கள் பர்சனாலிட்டியோட செட் ஆகுதுன்னா டெஃபினட்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாவ், எவ்வளோ பிரைட்டாக ரொம்ப லூமினண்ட்டாக இருக்கும் உங்கள் கார்ட்ஸ். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ஒரு ரிசர்வ்டு பர்சன் தான், டக்கு டக்குன்னு எல்லாருக்கிட்டையும் அப்படிலாம் பேசவே மாட்டீங்க, ஏன்னா உங்களுடைய தாட்ஸ் ரொம்ப டீப்பாக போகிற, டீப் ரூட்டடாக இருக்கக்கூடிய தாட்ஸ். நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன், ரொம்ப தாட்ஃபுல். எல்லாரையுமே நினச்சிப்பீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சா எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஒரு சின்ன சாக்லேட் கிடச்சா கூட உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கணும் அப்படிலாம் நினைக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு தாட்ஃபுல்லான பர்சன். அண்ட் ரொம்ப சின்சியர், யாராவது ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா அது ரொம்ப கரெக்டாக செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் அகெயின் உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறனால ரொம்ப டீப்பாக யாராவது உங்களை ஹர்ட் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களையே கேட்டுப்பீங்க. ஆக்சுவலி உங்களுக்கே உங்களை நிறைய கேள்விகள் கேட்டுக்க பிடிக்கும். அண்ட் ஏன் இப்படி நடக்குது, நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணேன், இப்படி உங்களையே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிப்பீங்க, உங்களையே நிறைய கேள்விகள் கேட்டுப்பீங்க. அண்ட் உங்களுக்கு நிறைய பேரோட பழகணும்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் அது, ரொம்ப சூஸி. எல்லார்கிட்டையும் பேசினாலும் ஒரு சில பேர் தான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லார்கிட்டையும் அப்படிலாம் பேசிட மாட்டீங்க, ரொம்ப பொறுமையாக தான் இருப்பீங்க. ஒருத்தங்களை நல்லா தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களை பற்றிலாம் ரொம்ப பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க, அண்ட் டக்குன்னெலாம் அவங்க கூட வெளில போயிட மாட்டீங்க, ரொம்ப யோசிப்பீங்க. அண்ட் ஒரு ஒரு விஷயத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு பெரிய லாங் கேப் தேவைப்படுது. ஏதாவது இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பிரேக் உங்களுக்கு தேவைப்படும், ஏன்னா அப்போ தான் நீங்கள் ரீசார்ஜ் ஆகிக்கிற மாதிரி நீங்கள் நம்புவீங்க. ஒரு ஒரு விஷயத்துக்கு அப்புறமும் ஒரு நல்ல பெரிய பிரேக் உங்களுக்கு தேவைப்படுது. இந்த பிரேக் ஓகே தான், பட் எல்லா நேரமும் இது ஓகேவாக இருக்குமானா நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும், ஏன்னா லைஃப்பில் எல்லாமே டக் 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 டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் எல்லா நேரமும் அப்படியே குவாய்ட்டாக இருந்தீங்கன்னா, அந்த பிரேக்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, அப்படியே சைலண்ட்டாக காமாகவே இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயங்களை எவ்வளோ சீக்கிரம் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றத நினச்சி பாருங்கள். அண்ட் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையுடைய ஒரு பர்சன், என்னால் முடியும், நான் நினச்சதை அச்சீவ் பண்ணுவேன், இட் வில் டேக் சம் டைம் பட் நான் நினச்சதை அச்சீவ் பண்ணிவிடுவேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை, அது எந்த உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸாக இருக்கலாம், ஏஞ்சல்ஸாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், பிரபஞ்சமாக இருக்கலாம், ஒளியாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம், பட் உங்களுக்கு நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. நான் நினச்ச விஷயத்தை என்னால் சாதிச்சிட முடியும், நான் மற்றவங்க மாதிரி ஃபாஸ்ட்டாக இல்லைனாலும் நான் நினைக்கிற விஷயங்களை என்னோடய பேஸில் நான் அச்சீவ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறனாலேயோ உங்களை யாராலையும் அசைச்சிக்க முடியாது. என் வாழ்க்கைக்கும் என் செயல்களுக்கும் அர்த்தம் உள்ளது.
எனக்கு உதவும் இப்பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த ஒரு அஃபர்மேஷனை ரெகுலராக இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் எழுந்ததுக்கு அப்புறமும் சொல்லுங்கள். வாழ்க்கை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கும்போது இது நான் தான் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டெஃபினட்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.